Hello friends, welcome to Veettu Thottam Vlogs. இன்னைக்கு அறுவடை வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன காய்கறிகள் அறுவடை பண்றாங்கறத பார்த்தறலாம். இன்னைக்கு முதல் அறுவடையில குண்டு விளரி வந்து அறுவடை பண்ண போறாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு காய் ஒன்னு இருக்கு. அதை அறுவடை பண்ணியாச்சு. அடுத்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு காய் வந்து இருந்தது. அது பாத்தீங்கன்னா பழுக்கறதுக்காக அப்படியே விட்டுட்டோம் விதைக்காக. இனி பாத்தீங்கன்னா பிஞ்சுகள் தான் இருக்குங்க. ஒரே ஒரு குண்டு வெள்ளரி மட்டும் இன்னைக்கு அறுவடை பண்ணியாச்சு. அடுத்த அறுவடை பார்த்தீங்கன்னா கோவக்காய்ங்க. கோவக்காய் ஒரே ஒரு பூ தான் பிடிச்சிருந்தது. அதுவுமே பார்த்தீங்கன்னா காயாக மாறிடுச்சு. இன்றைக்கி ஒரே ஒரு காய் மட்டும்தான் அறுவடை பண்ணியிருக்கோங்க கோவக்காயில். கொடி வச்சதுக்கப்புறமா இதுதான் பார்த்தீங்கன்னா முதல் அறுவடை. இந்த கோவக்காய் கொடியில் பார்த்தீங்கன்னா நிழலான இடமா இருக்கிறதுனால அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே படரவே இல்லை. கொடி வந்து சிறுசாக தான் இருக்குது. கொஞ்சமாக இப்போ தான் பார்த்தீங்கன்னா படறக்க ஆரம்பிச்சிருக்குது. நிழல் வந்து அதிகமாக இருக்கிறதுனால படரலிங்க கொடி. கோவக்காய் கொடி இதில் வந்து கட்டிங்ஸ் எடுத்து தான் நான் வேறு வக்க வைக்கணும். அடுத்த அறுவடை பார்த்திங்கன்னா அத்திங்க. அத்தி வந்து இந்த மாதிரி நிறைய வந்து பழுத்து கீழே விழுந்திருக்கு. இன்றைக்கி மரத்தில் எவ்வளோ காய்கள் வந்து இருக்குங்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது. இங்கே ஒன்று பழத்து இருக்குது. ஆமாமா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மூணு காய் தான் நம்மளுக்கு அறுவடைக்கு கிடச்சிருக்குதுங்க. பழத்து இருந்தது அந்த மூணு மட்டும் அறுவடை பண்ணிட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது. அவ்வளோதாங்க. இது கொஞ்சம் எல்லாம் பழுக்கணும் இன்னும் கொஞ்சம். அடுத்த அறுவடை பார்த்திங்கன்னா வெள்ளரிங்க. வெள்ளரியில் ஒரு பிஞ்சு ஒன்று வச்சுருந்ததுன்னு சொல்லியிருந்தீங்களா, அது இல்லை கொத்திட்டு போயிருச்சு மயில். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு காய் ஒன்று இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா கொத்திருக்கு. அதனால தான் இந்த இடத்துல கொஞ்சமாக இந்த மாதிரி ஆயிருக்கு. அதனால் இதை பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிடுறேன். இன்னும் உள்ளே பார்த்திங்கன்னா பிஞ்சுகள் வந்து வச்சுருக்குதுங்க. இந்த இடத்துலலாம் பார்த்தா தெரியும். இங்கே ஒரு ரெண்டு மூணு பிஞ்சு வந்து இருக்குதுங்க. இங்கே உள்ளையெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன இருக்குது பார்க்கல. இதெல்லாம் மயில் கிட்டிருந்து எப்படி காப்பாற்றி கொண்டு வந்து நம்ம அறுவடை பண்ணுறோங்கிறத. நிறைய பிஞ்சுகள் வந்து வச்சுருக்குதுங்க. ஆனால் அறுவடைக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சின்ன காயை ஒரே ஒரு காய் மட்டும் அறுவடை பண்ணிட்டோம். இந்த இடத்துல பாருங்கள், இங்கே ஒரு பிஞ்சு ஒன்று இருக்குது. இதையும் அறுவடை பண்ணிடலாங்க. எனக்கு முன்னாடியே இருக்கிறதுனால மயில் வந்து கொத்திரும். கொத்திருக்குது பாருங்கள். இங்கே லைட்டாக ஒரு காய் ஒன்றா இருக்குது. இந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லா பெருசாகுங்க. மயிலுக்கு பயந்துட்டு இன்றைக்கே வந்து அறுவடை பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட தட்டக்காய். தட்டக்காய் ரெண்டு நாளும் அறுவடை பண்ணலை. முத்தினக்காய் வந்து விதைக்காக விட்டுட்டு மீதி ஓரளவுக்கு இருக்கிற காயெல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்துடலாம். ரொம்ப முத்தி இந்த மாதிரி பழுத்திருக்கிற காய்கள் மட்டும் விதைக்காக விட்டுடலாம். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெண்டு காய் இருக்குது. இந்த செடியில் எல்லாமே பழுத்திருக்குதுங்க. அதனால் அதை வந்து அறுவடை பண்ணல. அப்படியே விதைக்காக விட்டுறலாம். அடுத்த அறுவடை பார்த்திங்கன்னா நம்மளோட முள்ளங்கி. முள்ளங்கி நல்லாவே பெருசாக இருக்குது. அதை அறுவடை பண்ணிடலாம். இந்த இடத்துல ஒரு முள்ளங்கி இருக்குது. அதை அறுவடை பண்ணியாச்சு. இது வந்து இன்னும் பெருசாகுங்க. இந்த முள்ளங்கி வந்து நல்லா விளைஞ்சிருக்கு. இதை அறுவடை பண்ணிடலாம். இதோட ரெண்டு முள்ளங்கி ஆச்சுங்க. அடுத்தது இங்கே ஒன்று இருக்குது. இதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது. இதெல்லாமே இன்னும் பார்த்திங்கன்னா பெருசாகும். இதுவுமே பார்த்திங்கன்னா இன்னும் பெருசாகும். அடுத்த அறுவடையில் பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிடலாம். அடுத்தது பீர்க்கங்காய் அறுவடைங்க. பீர்க்கன் வந்து அப்படியே கொடியை வந்து நகர்த்தி நகர்த்தி பார்த்துடலாம். பீர்க்கங்காய் அறுவடைக்கு தயாராக இருக்கா அப்படிங்கிறத.
இப்போதான் பார்த்தீங்கன்னா பாகக்காயில் பிஞ்சு வைக்கிறக்க ஆரம்பிச்சிருக்கு. தொடாமல் காட்டுற பாருங்கள், இந்த இடத்துல ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் வச்சுருக்க பாருங்கள். கொடி பார்த்திங்கன்னா நல்ல மேலே வந்து அப்படியே படர ஆரம்பிச்சிருக்குது. ரெண்டு காய் வந்து ஒரு இடத்துல விட்டு இல்லைங்களா பெருசாகன்னு சொல்லிட்டு நல்லாவே பெருசாக இருக்குது. அதை அறுவடை பண்ணிடலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு காய், அடுத்தது இங்கே பார்த்திங்கன்னா ஒரு காய். ரெண்டு காய் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்தது, அறுவடை பண்ணியாச்சு. அடுத்தது இங்கே ஒன்று இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒன்று இருக்குது. இதோட நாலு காய் அறுவடை பண்ணியிருக்கோம். பூக்கள் அப்படியே சாயங்கால டைம் ஆனதுனால அப்படியே விரியிருக்க ஆரம்பிச்சிருக்குது பாருங்கள். இதோட அஞ்சு காய் அறுவடை பண்ணியாச்சுங்க பீர்க்கன். இது பார்த்திங்கன்னா இன்னும் பிஞ்சாக இருக்குது, இது இன்னும் முத்தணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது. இது வந்து நம்ம முத்திருச்சு இல்லைங்களா விதைக்காக விட்டது. இன்னொரு காய் வந்து இந்த இடத்துல வந்து விட்டோம். இதுவுமே பார்த்திங்கன்னா நல்லாவே பெருசாகிருச்சு. ஒரு நாளிலேயே பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகிருக்கு. இது வந்து புடலங்காய் கொடிங்க. அப்படியே இப்போ தான் பூக்கள் வைக்கிறக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் பிஞ்சுகளெல்லாம் எதுவுமே வைக்கலை. அப்படியே பீக்கங்காய் கொடியோடவே பார்த்திங்கன்னா அப்படியே சேர்ந்து படர ஆரம்பிச்சிருக்குதுங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்சு இருக்குது, அதை அப்படியே மறைச்சி வச்சிடலாம். பார்த்து வச்சிட்டோன்னா எந்தெந்த இடத்துல இருக்கிறதுங்கிறத அப்படியே நம்ம நீக்கி நீக்கி பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அறுவடை பண்ணும்போது முன்னாடி வச்சுட்டோம் அப்படின்னா மயில் வந்து கொத்திட்டு போயிருங்க. பீர்க்கங்காய் அறுவடை பார்த்திங்கன்னா முடிஞ்சது. கிட்டத்தட்ட ஒரு அரை காய் வந்து அறுவடை பண்ணியாச்சுங்க. பூக்கள் வந்து அப்படியே அழகாக விரிய ஆரம்பிச்சிருக்குது பாருங்கள். இந்த புடலங்காய் கொடியும் அப்படியே சூப்பராக வந்து படர்க்க ஆரம்பிச்சிருக்கு. சுரக்காய் பிஞ்சு வந்து அப்படியே பெருசாக இருக்கு பாருங்கள். நேற்று இருந்ததுக்கு இன்றைக்கி கொஞ்சம் நல்லாவே பெருசாக இருக்குது. மூணு பிஞ்சு காட்டினேன், மூணுமே நல்லாவே பெருசாக இருக்குது. அதோட கொடியும் பார்த்திங்கன்னா அப்படியே சூப்பராக படர ஆரம்பிச்சிருச்சுங்க. பூக்களும் பார்த்திங்கன்னா அப்படியே விரிஞ்சிருக்கு. அடுத்தது அவரைக்காய் கொடி, அதுமே சூப்பராக படர்ந்துருக்கு. மயில் பாருங்கள், நான் வந்தங்காட்டி அப்படியே ஓடுது பாருங்கள். ரெண்டு மயில் இந்த அவரைக்காய் கொடி அப்படியே பார்த்திங்கன்னா அப்படியே தலையுது பார்க்கலாம். அப்படியே இது இந்த இடத்துல எல்லாம் கொத்துனது பார்த்திங்கன்னா அப்படியே இந்த இடத்துல குறுத்து வைக்க ஆரம்பிச்சிருக்கு. பார்ப்போம் இதெல்லாம் எப்படி தொலைஞ்சு வருதுன்னு. இன்றைக்கி கடைசியாக என்னென்ன அறுவடை பண்ணிக்கோங்கிறத பார்த்துடலாங்க. மூணு முள்ளங்கி வந்து அறுவடை பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு வெள்ளரி குண்டு வெள்ளரி வந்து அறுவடை பண்ணியிருக்கோங்க. நாலு அத்திப்பழம் வந்து அறுவடை பண்ணியிருக்கோம். ஆறு பீர்க்கன்காயை வந்து அறுவடை பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு கோவக்காயங்க முதல் அறுவடை, ஒரே ஒரு காய் தான் கிடச்சிருக்கு. அதுக்கு பக்கத்துலேயே வெள்ளரி பார்த்திங்கன்னா ரெண்டு பிஞ்சு வந்து அறுவடை பண்ணியிருக்கோம். கொஞ்சமாக தட்டக்காய் வந்து அறுவடை பண்ணியிருக்கோம். இன்றைக்கான அறுவடை பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீட்டு தோட்டம் வ்ளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து நீ ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. ஹாப்பி கார்டனிங்.